அதை கீக்ஸ் லாக்கோட ஆயிபோன் கீழே பிள்ளைகள்னா இது அப்படி சாமானிய கம்ப்யூட்டர் ஒக்கம டேட்டா ஸ்டோக்கெல்லாம் தியாகண்ணி ஹார்ட் டிஸ்க் டிரைவ் வாழ தகலத்தான் மென்மையாக ஹார்ட் டிஸ்க் டிரைவ் டிரைவ் எத்துலேயே தான் அப்போ கம்ப்யூட்டர் தீன அப்போ கேம்ஸ் அப்போ வீடியோஸ் சிந்து ஃபோட்டோஸ் மே ஹமதேம ஸ்டோக்கெல்லாம் தியாகண்ணி இது மேக ஸ்திர வயால மேக ஸ்டோக்கெல்லாம் தியாகணும் அப்படி அவசியம் விளாவோட எகெய் கீவல அப்படி ஆய பலாகண்ணு புள்ளுவாங்க தீர இல்லையா வந்தேனோ இது மம்மி ஹார்ட் டிஸ்க்காக வடகரன் ஹெடிக்கான பசே வீடியோ கேட்கறேன் நாங்கள் அது மங் ஆவே ஏகன கரான நெமை அப்படி சாமானியம் பாவிச்சுக்கிறேன் ஸ்டாண்டர்ட் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் எக்க வேணுவட்ட சொலிட் ஸ்டேட் டிரைவ் எக்கா பாவிச்சுக்கிறேன்னு புள்ளுவாங்க ஹேமந்த் தான் அப்படி எக்கடிக்கணும் எஸ்எஸ்டி எக்கா கீழே இது மே எஸ்எஸ்டி எக்கா பாவிச்சுக்கிறது அப்படி புள்ளுவாங்க அப்போ கம்ப்யூட்டருக்கு சீட விசிப்பா ஹாக்கிங் வித்தர ஸ்பீட் எக்கா வெடிக்கிறாங்க அப்படி மெச்சர்கள் தினங்கிட்டு அப்போ கம்ப்யூட்டருக்கு ரேம் மிக வித்தர பர்ஃபார்மன்ஸ் அடிக்கிறாங்க புள்ளுவாங்க கீழே இது மே மங்க அழுத்திங் ஹைகரப்பு மகே ஹார்ட் டிஸ்க் டிரைவ் எக்கா வேணுவட்ட மங்க ஹைகரப்பு எஸ்எஸ்டி எக்க நிசா மகே கம்ப்யூட்டருக்கு சீர விசிப்பா ஹாக்கிதர ஸ்பீட் எக்கா வெடிக்கிறாங்க மட்டும் புள்ளுவாங்க இது அது அப்படி கதா கரும் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் ஸ்டாண்டர்ட் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் சஹா மே எஸ்எஸ்டி வலதீன வினச மொக்காது அப்படி பாவிச்சுக்கிறது அப்படி குடக்கம் வாசிதாயக மொக்காது கேள்வி இது மூலியம் அப்படி மேத காத்திர வினச தினகண்டிப்பா இது சாமானிய ஸ்டாண்டர்ட் அப்படி சாமானிய பாவிச்சுக்கிறேன் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் கரகன பலுவம் மேக பெண்ணு மேலும் மே விதியா இது மே ஹார்ட் டிஸ்க்கு அத்துலே அப்படி பலாகன்னு போல மென்ன மே விதிய பிளாட்டர்ஸ் கீப்பேக் மென்ன மே பிளாட்டர்ஸ் வல்ல தான் டேட்டா ஸ்டோவ் என்ன ஏகன் அப்போ தான சிந்து ஃபோட்டோஸ் வீடியோ கேம்ஸ் மே ஹமே காக்கம ஸ்டோவ் என்ன மென்ன மே பிளாட்டர்ஸ் அத்துலே இது மேவா தப்புரேகிட்ட ரவுண்ட் தாஹக்கு இதர ஸ்பீட் எகே மே மேவா கரகினவா ஈலங்கட்ட மெத்தனி மென்ன மேவாக்கு தீனா ஆம் மேக்காக தீனா மே ஆம் மேக்கே மெத்தனை தீன மே ஹெட் எகேன் தமாய் டேட்டா மேக்கிட்ட அத்துல் கரண்ணி சா அப்படி அவசியம் இல்லாட்டி கீவண்ண புள்ளுவாங்க தீர எலியிட்ட கண்ணி இதுக்கு மாட்ட பேணும் அது மேக்கே இலக்ட்ரோ மெக்கானிக்கல் பார்ட் டேக்கிங் தமாய் மே ஹார்ட் டிஸ்கே சம்பூர்ணமே வட கரண்ணி எஸ்எஸ்டி ஹார்ட் டேக் கத்தோ ஏக மே வகை மெக்கானிக்கல் பார்ட் எக்காக நான் ஏகே சம்பூர்ணி தீனி வாழ தண்ணும் அப்படி ஃபிளாஷ் டிரைவ் எக்க பென் டிரைவ் எக்க பென் டிரைவ் எக்க வகை சர்க்கிட் எக்கா மைக்ரோ சிப்ஸ் தமாய் மென்னு மே எஸ்எஸ்டி எக்க அத்துல தீனி இது வாழ தம்மம வினச தேரினவ ஏதி சாமானியம் அப்படி ஸ்டாண்டர்ட் ஹார்ட் டிரைவ் ஏகி டேட்டா ரீட் கரணுகோட அது அப்படி கலிங்கியப்போ இலக்ட்ரோ மெக்கானிக்கல் பார்ட் எக்க வேட கரணும் ஏகன் மே பிளாட்டர்ஸ் கரகெண்ணோனே இல்லங்கட மே ஆம் மிக மூவ் எண்ணோனே டேட்டா தீன தனட்ட அவசியம் ஏக சி ஹொயன்னோனே ஏகன் சாமானியம் அப்படி எக்கடிக்கணும் சீக் டைம் கக்கிலும் மே வகை சீக் டைம் கக்கணும் அமத்தரவ மே சாமானிய ஸ்டாண்டர்ட் ஹார்ட் டிரைவ் ஏக அப்படி வேட கரணும் ஏத் எஸ்எஸ்டி ஏகே வாட தேர்னோ ஏதி மைக்ரோ சிப்ஸ் வித்தரை அதுலே தீன இது மேக அதுலேங்க அப்படி லேசியம் குடக் காலை அண்ணத்துவ குடக் ஸ்பீட் எகே அப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கரகண்ட ஏகன் லியன் சஹ கியோகண்ணு புழுவா இது விசேஷமாக மேக ஹேத்து என்ன குடக் அப்படி மேக வாசிதாயக வெண்ணே குடக் பொடி பொடி ஃபைல்ஸ் நிதர நிதர ரீட் கரண்ட சஹ ரைட் கரண்டே அனுக்கோ இது சாமானியம் வாழ தண்ணி வாங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மேக விண்டோஸ் என்ன புழுவாங்க லினக்ஸ் என்ன புழுவாங்க மே ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மேக கிரியாவளியும் மென்ன மே வகை நிதரம ஃபைல்ஸ் ரீட் கரணும் சஹ ரைட் கரணும் ஐ திங்க் மே வகை விளாவிட்டு அர ஹா மே பிளாட்டர் சாமானிய ஸ்டாண்டர்ட் ஹார்ட் டிஸ்க் வல்ல பிளாட்டர்ஸ் கரகி கரகி ஆர்ம்ஸ் மூவி வேணமாட்ட வட மென்ன மேக எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் ஏகி மேக வேணே எக அப்படி குடக் அப்போ காலத்து துரணும் ஏக கரண புள்ளுவாங்க ஸ்பீட் எக்கா குடக் வேடி ஏ விதரக்குமே மண் நிதர பாவிச்சுக்கிற சாஃப்ட்வேர் கீபேக் பேலு தென் சாமானிய மகை அத்தியாகி மிகோ சாமானிய மெஷின் எக்க மகை பூட் பெண்ண சாமானிய ஸ்டாண்டர்ட் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் எக்க ஏகன மே இலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்க் ஏகே மகை மெஷின் எக்க பூட் பெண்ண தப்பர தாசி ஆக்கி தர ஐ திங்க் மே எஸ்எஸ்டி எக்கா ஹை கரட பாசே எஸ்எஸ்டி ஹார்ட் டிரைவ் ஏகி மெஷின் எக்க பூட் கரணு கூட தப்பர ஹயக்கோகே பொடி காலகிதி மெஷின் எக்க ஒண்ணு ஐ திங்க் எத்தனையும் வாட்ட ஐடியா கா கண்ணு புள்ளுவாங்க மே ஹார்ட் டிஸ்கே ஸ்பீட் எக்க கேன ஈலங்கட்ட லோகோ சாஃப்ட்வேர் அப்படி பாவிச்சுக்கிறன கூட அத்தனம அடோபி அடோபி லாக மே வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் அடோபி பிரீமியர் கேன குடாக் ப்ரொசஸ் வேணேக்கா ஈலங்கட்ட ஃபோட்டோஷாப் ஈலங்கட்ட வாழ ஆண்ட்ராய்ட் டெவலப் கரணக்கேன் ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ கேன குடாக் பர சாஃப்ட்வேர் ஏ வகையம கேம்ஸ் மேவாய் நிதரம ஃபைல்ஸ் எஹமே வேணும் ஐ கேன் ஃபைல்ஸ் ரைட் கரணும் சார் ரீட் கரணும் மே வகை தேவால் கரணும் நாங்கோயா சாமானிய ஸ்டாண்டர்ட் ஹார்ட் டிரைவ் எக்காக பாவிச்சுக்கிறனோட வாட குடாக்கும வாசி மே எஸ்எஸ்டி எக்கா பாவிச்சுக்கிறேன் முக்கிய குடக்கும ஸ்பீட் வேணும் சாமானிய சீர கலிங்கி வகை சீர விசிப்பாகி நிதர ஸ்பீட் எக்கா வெடி வேணும் மே ஹார்ட் டிஸ்க் டிரைவ் எக்கா பாவிச்சுக்கிறேன் கூட இல்லங்கிறத மாதிரி மேக சாமானியம் பெனும கம்பேக்கிற தோட பலாகண்ட் புள்ளுவா மே சாமானிய லேப்டாப் பேக்கிட்ட ஹைக்கிறன ஹார்ட் டிஸ்க் டிரைவ் எக்காக சா எஸ்எஸ்டி எக்காக மே தீயண்ணே இது வாட பேனவேதி திகேம சைஸ் எக்க பிரமாணம் ஐ திங்க் அப்படி ஏத் இத்தனா மேக்கே ஹார்ட் டிஸ்கேக்கே மே பிளாட்டர்ஸ் கரகணும் குடக் லோக்கு மெக்கானிக்கல் பார்ட் அத்தினா எஸ்எஸ்டி எக்காய் மெச்சரில் கூட அதான் கேள் இது பிரதான ஹேத்துவ தாமாய் மே ஹார்ட் டிஸ்க் அதன ஸ்டாண்டர்ட் எக்காக தீனும் எத்தனை மே எஸ்எஸ்டி ஹார்ட் டெக்கா குடக் பொடியிட அதன் புழுவாங்க உணாத் ஹெமோம பாவிச்சுக்கிறான் குடக் தினட வெடிபுற பாவிச்சுக்கிறானே ஹார்ட் டிஸ்க் டிரைவ் இந்த அண்ணன் ஏகே சைஸ் எக்கடை ஏகே ஸ்டாண்டர்ட் சைஸ் எக்கடை தாமாய் மேகொல்லாம்
SSD එකත් හදන්නේ මොකද එතකොට මේක රීප්ලේස් කරන්න පුළුවන් වෙන්නේ ඉතින් ඔයාලා පේනවා ඇති සයිස් එක සහ මේ ප්ලග් කරන්න පුළුවන් පෝට් ඔක්කොම සාමාන්‍ය hard disk drive එක විදිහට තමයි යාලා ඩෙවලොප් කරලා තියෙන්නේ ඊළඟට ඩියුරබිලිටි එක එහෙමත් නැත්නම් කල් පැවැත්ම මේක තමයි අපේ hard disk එක වැදගත්ම දේ මොකද අපි දැන් වෙනකොට අපේ digital හැමදේම අපි store කරලා පරිස්සම් කරලා තියන් ඉන්නේ අපේ computer එකේ hard disk එකේ ඉතින් ඒ හින්දා අපිට ඩියුරබිලිටි එක එහෙමත් නැත්නම් කල් පැවැත්ම ගොඩක් වැදගත් ඉතින් ඔයාලට දැන් ඔයාලට තමයි හිතා ගන්න පුළුවන් අර parts move වෙවි වැඩ කරනකොට ඒකේ damage වෙන්න පුළුවන් හැකියාව වැඩි. ඒ කියන්නේ සාමාන්‍ය hard disk එකක් damage වෙන්න පුළුවන්. ඒකේ තියෙන data loss වෙන්න පුළුවන් හැකියාව වැඩි SSD එකකට වඩා. ඇත්තටම SSD එක ගොඩක් durability එක වැඩි hard disk එකක්. ඒ වගේ වාහනයක යනකොට වගේ අපි ගැස්සි ගැස්සි යන තැනක vibrate වෙවි යන තැනක අපිට සාමාන්‍ය hard disk එකක් පාවිච්චි කරන්න අමාරුයි. මොකද අර platters කරගෙනකොට head එක move වෙනවා. ඉතින් hard disk එකේ මේ head එක වැදෙද්දි hard disk එක damage වෙන්න පුළුවන් ප්‍රවණතාවය වැඩි. ඒත් අපි SSD එකක් නම් මේක උඩ ඉඳන් අතෑරියත් hard disk එකේ damage වෙන්න දෙයක් නැහැ. ඒ කියන්නේ move වෙන parts නැහැ. Microchip විතරයි තියෙන්නේ. ඉතින් ගොඩක් high end පෑගුවොත් හරි මේක දෙකට කැඩෙන්නම ප්‍රෙෂර් එකක් දුන්නොත් හරි තමයි මේක ඩැමේජ් වෙන්නේ. ඒ හින්දා ඩියුරබිලිටි එක අතින් සහ මේ කල් පැවැත්ම අතින් අපිට SSD එක ගොඩක් ලාභදායි. ඉතින් ඒ වගේම ඔයාලට තවත් තේරුම් ගන්න පුළුවන් මේ මූ වෙන පාර්ට්ස් නිසා ගොඩක් අපි ලැප්ටොප් එකේ වගේ ගොඩක් පවර් එක යා hard disk එකකට ගන්නවා. ඊළඟෙම ගොඩක් හීට් එකක් ජෙනරේට් වෙනවා. ඉතින් ඒ අතිනුත් අනිත් එක තමයි සද්දේ. ඔයා hard disk එකට කාලයක් පාවිච්චි කරද්දී පොඩ්ඩක් කරකර සද්දයක් එනවා දන්නවා ඇති. සාමාන්‍යයෙන් ඒක කාලයක් යනකොට සාමාන්‍ය රෑට වගේ නිශ්ශබ්ද වෙලාවක කම්පියුටර් එක ඔන් කරන්නත් බෑ. ඒ තරම් හයියෙන් සද්දය එනවා. අන්න ඒ වගේ සබ්ද එනවා, පවර් එක ගොඩක් ජෙනරේට් වෙනවා සහ හීට් වෙනවා. මේ තුනෙන්ම අපිට SSD පාවිච්චි කරනකොට නිදහස් වෙන්න බලුවා. ඉතින් මම ගොඩක් කෙටියෙන් තමයි ඔයාලට විස්තර කරේ. ඉතින් අන්තිමට කියන්න තියෙන්නේ මේකේ ප්‍රයිස් එක. ඉතින් මම ඔයාලට පෙන්වන්න ඕන වට මෙන්න මම දැන් පාවිච්චි කරන 240GB hard disk එකක්. ඊළඟම ඔයාලට පෙන්වන්න ඕන වට මම 120GB SSD hard disk එකකුත් ගෙනාවා. ඉතින් මේ තියෙන hard disk දෙක ඉතින් ඔයාලට කරන්න තියෙන හොඳම දේ තමයි ඉතින් ගොඩක් මේකේ ප්‍රයිස් එක මම කිව්වා වගේ ප්‍රයිස් එක ගොඩක් වැඩි. ඒ කියන්නේ සාමාන්‍යයෙන් ඔයාලට 240 SSD hard disk එකක් ගන්න සල්ලි වලින් ඒකට යන වියදමෙන් සාමාන්‍ය hard disk drive ඒ වගේ 20 ගුණයක් විතර ලොකු hard disk drive එකක් ගන්න පුළුවන්. ඒ කියන්නේ සාමාන්‍යයෙන් 240GB SSD එකක් ගන්න සල්ලි වලින් ඔයාලට 5 terabyte විතර ලොකු සාමාන්‍ය ස්ටෑන්ඩඩ් hard disk එකක් ගන්න පුළුවන්. ඉතින් ඔයාලට තේරුම් ගන්න පුළුවන් එතකොට ගොඩක් ලොකු data store කරනකොට අපිට මේකකට යන්න අමාරුයි. මොකද මේක ගාණෙන් වැඩි හින්දා. ඉතින් මම කරලා තියෙන්නේ මගේ දැනට ලැප් එකේ තියෙන 1 terabyte එකක් මම ඒක secondary එක විදිහට අයින් කරලා primary hard disk එක විදිහට මම 240 SSD එකක් ගහලා තියෙනවා. එතකොට machine එක on වෙන්නේ, boot වෙන්නේ. ඒ කියන්නේ operating system එක තියෙන්නේ මේ SSD hard disk එකේ. එතකොට යා ඒ process වලදී යා SSD hard එක පාවිච්චි කරන හින්දා මගේ speed එක අවුලක් වෙන්නේ නැහැ. ඒ වගේම මගේ photos videos සහ මම බලන අනිත් මම සාමාන්‍ය පාවිච්චි කරන files මම අර මගේ secondary hard disk එකට එහෙම නැත්නම් hard disk drive එකට දාලා තියෙනවා. එතකොට අවශ්‍ය වෙලාවට මම ඒකට ගිහිල්ලා ඒවා අරගෙන process කරනවා. ඉතින් ඒ වගේම software පාවිච්චි කරද්දිත් මම සාමාන්‍ය software ඔක්කොම දාලා තියෙන්නේ normal hard disk drive එකට. මම SSD එකට මම කිව්ව දැනට OS එක විතරයි දාලා තියෙනවා කියලා. ඒ වගේම Adobe Premiere, Android Studio සහ මගේ games ඔක්කොම මම දාලා තියෙන්නේ SSD එකට. ඉතින් මොකද ගොඩක් ලොකු process ඉක්මනට වෙන හින්දා ඒවා කරගන්න පුළුවන්. ඉතින් ඔයා gamer කෙනෙක් නම් ඔයාට මේ හරියටම හරියන hard disk එක තමයි SSD එක. මොකද මේ සාමාන්‍යයෙන් අපි ගොඩක් lag වෙවි යන games අනිත් දේවල් හරිනම් ගොඩක්ම ස්පීඩ් එකෙන් කිසිම අවුලක් නැතුව ගහගන්න පුළුවන්. ඒ වගේම මේ ඔයා වීඩියෝ එඩිට් කරන, ෆොටෝස් එඩිට් කරන, ග්‍රැෆික් කරන, 3D මොඩලින් වගේ කරන කෙනෙක් නම් ඔයාට SSD hard එක ගොඩක් වැදගත් වෙනවා. ඉතින් මම හිතනවා ඔයා අද අයිඩියා එකක් ගන්න ඇති මේ සාමාන්‍ය අපි පාවිච්චි කරන ස්ටෑන්ඩඩ් hard drive එක සහ SSD එකක් අතර මොකක්ද තියෙන වෙනස සහ මේ දෙකෙන් අපිට ගැලපෙන්නේ මොකක්ද කියන දේවල් ගැන. ඉතින් hard disk drive එකක් සහ SSD එකක් වැඩ කරන හැටි ගැනත් මම වීඩියෝ දෙක තුනක් දෙකක් විතර කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ඔයාලා කැමති නම් ඉතින් ඒක මට කමෙන්ට් එකකින් කියන්න. මොකද මේ hard එකේ data store වෙන විදිය හරි ලස්සන process එකක් තියෙන්නේ. ඒකත් අපිට ගොඩක් වීඩියෝ එකකින් කරන්න පුළුවන් තරම් ලස්සන වීඩියෝ එකක් අපිට හදාගන්න පුළුවන් වෙයි. ඉතින් ඔයාගේ අත්දැකීමුත් මේ ගැන තියෙනවා නම් ඔයත් SSD පාවිච්චි කරනවා නම් hard disk drive පාවිච්චි කරනවා නම් ඔයාගේ අත්දැකීම් ඔක්කොම යට comment section එකේ දාන්න. මොකද මේ වීඩියෝ එක බලන අනිත් අයටත් ඔයාගේ අත්දැකීම් කියවලා දෙයක් ඉගෙන ගන්න පුළුවන් වෙයි. ඒ වගේම ඔයාලට මොනවා හරි ප්‍රශ්න තියෙනවා නම් එව්වත් පල්ලෙහා comment section එකේ දාන්න. මම පුළුවන් වෙලාවට උදව් කරන්න. gig.lk website එක ඔයාලට තියෙනවා.
ඕන වෙලාවක ඔයාගේ ප්‍රශ්න ඔයා වගේම දක්ෂයත් එක්ක කතා කරලා විසඳ ගන්න මාත් පුළුවන් වෙලාවට help කරන්නම්. මේ වගේ තවත් වීඩියෝ ආගාවට ගෙන්න ගන්න අපිව subscribe කරන්න පුළුවන්. YouTube එකේ Chanux BRO කියලා මම search කරන්න පුළුවන් subscribe කරන්න. එහෙම නැත්නම් මගේ website එකේ තියෙනවා chanuxbro.com. මෙන්න තියෙනවා මගේ social media ඔක්කොම Facebook, Instagram, Twitter හැම දෙයක්ම. ඉතින් ලෝකෙට අලුත්ම ටෙක්නොලොජි ඉක්මනට අප්ඩේට්ස් ගන්න මම YouTube එකටත් දාන්න කලින් මගේ Instagram එකට දානවා. ඉතින් මේ tech gadgets සහ tech update ඔක්කොම ආගාවට ගෙන්න ගන්නම්. ඔයාලට පුළුවන් මගේ Instagram එකත් follow කරන්න. එහෙනම් අදට වීඩියෝ එක එච්චරයි. අලුත් වීඩියෝකින් ඉක්මනට හම්බෙමු.